இந்த பிரஸ் மீட்டுக்கு மிக்க மிக்க ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜென்யூனாக தியேட்டரில் போய் பார்த்து ஆடியன்ஸோட ரிஃப்ளெக்ஷனாக இருந்துச்சு. அது எங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க. அண்ட் வி ஃபர்ஸ்ட் வாண்ட் டு தேங்க் த மீடியா, ரொம்ப ஜென்யூனாக நீங்கள் ரிவ்யூஸ் எழுதி அதை வந்து பார்த்து ஃப்ரைடே சாட்டர்டே மண்டே அப்படி அந்த ட்ரெண்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது தான் So we really thought, in the production, how press can influence the real audience to come to theatres. So, and the factor that is why Sunday when I decided for now, we should definitely go back to media. And then because I press show, you have a positive response. That is Tuesday, you are only going to take it to the audience. I have request for now, but it was a celebration from you all. We should really thank from the entire team, bottom of our heart. நம்ம ஃபியூச்சர்லயும் இதே மாதிரி ரெஸ்பான்சிபிளான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது எங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்களுக்கு ஃபியூச்சர்ல இன்னொரு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் கொடுக்கும் போது இன்னும் நல்லா பெட்டரா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கு. அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்து நாங்கள் கண்டிப்பா பண்ணுவோம். ஸோ வி ஜஸ்ட் வாண்டட் டு மீட் யூ ஆல் வித் அவர் ஹீரோ அண்ட் செலிப்ரேட்டிங் இஸ் ஜேர்னி ஆல்சோ. And I would also thank Arjun sir for honoring our passion studios with his 150th film. And the one goodwill, our journey. If we go to where we go, we talk to gentlemen, Shankar sir, Madhan, Jain, our national integrity. So the journey and the goodwill, we go to Nibunan, bottom of Tamil Nadu, in hardcore areas, people are able to see. நேத்து கூட லைவ் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் கிடைக்கிறது பெரிய விஷயம், ஓகேங்களா? அதுக்கு 100% we have to tell media played a major role, okay? So this is something I would definitely, you know, appreciate the kind of genuinity that you people showed. It was very unbiased for our production and we will continue to give you much more good products. And I would first of all give you all a big standing ovation for the media. Thank you so much team actually for celebrating and Arjun's 150th film and doing good for this project. Thank you ellarkum vanakkam. Nibunan abina inda project aarambichu rendu varsham 2015 la aarambichom and inda project vandu oru periya vellatha sandichathu modalla. அதுக்கப்புறமா டிமானிட்டைசேஷன் சந்திச்சது. இது போல் பல தடங்கல்கள் பல பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் மீறி இது ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ஒரு டீமாக உழைச்சோம். அந்த உழைச்சிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அதாவது அவுட் சைடு ஃபஸ்ட்டு படம் பார்த்தது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அப்புறமா. முதல் தடவையாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெலாம் படத்தை போட்டு காமிச்சிட்டு தான் இந்த படத்தையே வந்து நாங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கும் வந்தோம். அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ்ஸுக்கு முதல்ல போட்டு காமிச்ச பொழுது எப்படி ஒரு தேர்வு எழுதிட்டு மாணவன் வந்து வெயிட் பண்ணுவானோ அதை மாதிரி தான் நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் எஸ்பெஷலி ஒரு நல்லா படித்து நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஒரு மாணவன் மாதிரி கொஞ்சம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து பை காட் கிரேஸ் நீங்களாமோ அதை அக்னாலேஜ் பண்ணீங்க, அக்னாலேஜ் பண்ணி அதை ஒரு பெரிய விதத்தில் மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்தீங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா இன்றைக்கி வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அதை பார்க்குறதுக்கும் சரி அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் நிறையா ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு மக்களுக்கு. ஏன்னா ஒரு டேப்லெட்டில் பார்த்துடலாம், ஒரு செல்ஃபோனில் பார்த்துடலாம். ஆனால் வந்து இதுக்கு மேலே வந்து நமக்கு ஜிஎஸ்டின்னு ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து தியேட்டர்ஸில் இப்போ டிக்கெட் விலை ஏறி இருக்கு அப்படின்னா, பட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா ஏறலை. ஏன்னா நம்ம இப்போ போயிட்டு சாதாரணமாக போயிட்டு ஒரு தயிர் வடை ஒரு தோசை ஒரு காஃபி சாப்பிட்டாலே 150 ரூபா ஆகிடுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டிக்கெட் விலை ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு மனஸ்தாபம் இருக்குது. அது அதையெல்லாம் மீறி இதுக்கு முன்னாடி வந்த படத்தையும் நல்லா பெருசாக செலிப்ரேட் பண்ணிங்க விக்ரம் வேதா, அதுக்கப்புறமா இப்போ எங்கள் படத்தையும் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் மீடியாவில் வந்து இந்த படத்தை வந்து ரொம்பவே செலிப்ரேட் பண்ணிக்கிங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை
அத்தனை நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இப்படி மீடியாவுக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சி இது பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண என்னுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு நன்றி. ஏன்னா எப்போ வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அது இல்லாமல் இல்லை இது திஸ் இஸ் அவர் டியூட்டி. எங்கள் படத்தை பற்றி இவ்வளோ பிரமாதமாக எந்த ஒரு பயஸ் இல்லாமல் நல்ல படங்களை எப்போவும் நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத மறுபடியும் ப்ரூவ் பண்ண இந்த மீடியாவை மறக்காமல் அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். அந்த இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமாக என்ன பார்க்குறீங்க, ஆரம்ப நன்றி படத்துலேருந்து இதுவரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கே தெரியாமல் இந்த 150 ஒரு கணக்காயிடுச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அந்த நான் வந்து இந்த கணக்கு அப்படிங்கிறதா 150 ஆயிடுச்சு. பட் பார்த்தா ஏதோ இப்போ தான் ரீசெண்டாக வந்து இந்த நன்றி படம் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்குது. அன்னிலிருந்து இது வரைக்கும் ஆதரிச்சுட்டு உங்களுடைய அன்பை காட்டிட்டு வர்றீங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கும். அதுக்கப்புறம் நான் நடித்த எல்லா படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிற இந்த நேரத்தில். அந்த இந்த படம் என்னுடைய 150வது படம் அப்படின்னு எனக்கு சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா கதை அப்படிங்கிறது வந்து நிறைய இத்தனை வருஷம் சர்வீஸ்லேருந்து கதைகள் கேட்டிருக்கோம். சில நேரத்தில் ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம கேட்ட கதை வந்து திரையில் இருக்காது. ஏன்னா அது ப்ரெசன்டேஷன் எங்கேயோ மிஸ் ஆகிடும், இது ஏதோ ஆகிடும். ஆனால் கேட்டதை விட ஒரு 100 மடங்கு ஜாஸ்தி அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண இந்த படத்தினுடைய டைரக்டருக்கும். அப்புறம் வெறும் வியாபார ரீதி மட்டும் யோசிக்காமல் படத்துக்காக படத்தினுடைய தரத்துக்காக செலவு பண்ணி பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃபேஷன் ஸ்டுடியோ சார்ந்த உமாசங்கர், சுதன், ஜெயராம் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லித்தரேன் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்டு அதான் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்குது. நார்மலாக இப்போ இந்த ஷெட்யூல் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம், அதுக்கப்புறம் ஃபைட்ஸ் எப்படி இருக்கும், சாங்ஸ் எப்படி வரும், மியூசிக் இது இதெல்லாம் பேசுகிறோம். பட் இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போய் நீங்களும் படம் பார்த்தீங்க, நீங்களும் நல்லாவும் எடுத்துட்டீங்க. இப்போ என்னென்ன ஒன்லி நன்றி அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். அதான் நம்ம ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி உங்களுடைய இந்த ஆதரவு இருந்தால் நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு டானிக் மாதிரி இருந்து இன்னும் நல்ல நல்ல படங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அந்த நன்றி. ஜெய்ஹிந்த்.